சாலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தை மாதம் தனுர் ராசிக்கு பலன்களை பார்ப்போம் தை மாத பலன்களை பார்ப்போம் தனுர் ராசிக்கு பாருங்கள் மார்கழி மாதம் தனுர் மாத தனுர் ராசியிலையே சூரியன் இருந்தார் அடுத்தப்பில் இப்போ தை மாதம் ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் சூரியன் அப்போ ரெண்டில் சூரியன் வந்துச்சுன்னா ரெண்டுங்கிறது பேச்சு ரெண்டுங்கிறது நமக்கு தலைவலி தாங்க கொஞ்சம் கூடுதலான வா சூடான வார்த்தை வந்துடும் எட்ட பார்க்குது அதனால் வந்து சனி பயிற்சி ஆகி ஒன்று இல்லை ஒன்றுமே வரல அப்படின்னு புலம்புறாங்க தனுசு ராசிக்காரங்க ஏன்னா கடந்த ஒம்பது வருஷமாக படாத பாடப்பட்டுருக்காங்க இப்போ அஞ்சில் குரு வந்தாலும் மார்கழி மாதம் தானே சனி பயிற்சி ஆகிருக்காரு இப்போ மார்கழியும் சூரியன் நம்ம ராசிலேயே உட்காந்துட்டார் இப்போ தை மாதம் ரெண்டாம் இடத்துல சூரியன் குடும்பஸ்தானத்தில் பேச்சு ஸ்தானத்தில் சூரியன் வந்துட்டார் பாருங்கள் கண்ணில் உபாதை உடம்பு உஷ்ணமாவது கோபம் வருது வீட்டுக்காரவங்கள்கிட்ட குடும்பத்தில் போராடம் இடம் நமக்கு டென்ஷனாக இருக்குங்க இதில் சனி மூணில் இருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் பார்வையாக எக்கச்சக்கமாக செலவாகுதுங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பாருங்கள் தனுசு ராசிக்காரவங்களுக்கு தொட்டதுக்கெல்லாம் செலவாகிட்டு இருக்குது காரணம் என்னன்னா சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் இப்போ குரு நல்ல செலவு தான் பண்ணுவாங்க அது ஏன்னா குரு அஞ்சில் இருக்கிறல அஞ்சில் குரு இருக்கிற தனுசு ராசிக்கு குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க அது சூரியனும் புதனும் சேர்ந்துருக்குறாங்க அதனால் யோகம் வந்துருச்சுங்க தனுசு ராசிக்கெல்லாம் இந்த அஞ்சில் இருக்கிற குரு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நகர்றாரு ரிஷபத்துக்கு போகிறாரு இந்த முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே தனுசு ராசிக்காரவங்களுக்கெல்லாம் ஒரு யோகத்தை செய்வாருங்க செய்யாமல் இந்த குரு போக மாட்டார் அது மாதிரி நல்லா நம்பி இருக்கலாம் அது வந்து இந்த தை மாதத்தோட நமக்கு ஒன்றும் பவர் வராதுங்க நம்ம கெடுக்காமல் இருக்கிறதே பெரிய சமாச்சாரம் பேச்சு சூடாக வரும் கொஞ்சம் அப்படி பார்வையே ஒரு மாதிரி வரும் இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கங்க மாசி மாதம் வந்தால் மூணில் சூரியன் வர்றாரு குலதெய்வம் அருள் கிடைக்குது அதுலேருந்து ஒரு பிடி பிடிக்குங்க முப்பது நாளில் குரு போகிறதுக்குள்ளே நமக்கு பாசிட்டிவாக எல்லாமே நடக்குங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பேசி ஆரம்பித்து கல்யாணம் திடீர் கல்யாணம் நடக்கும் இந்த நாளில் ராகு இருக்கிறார் பாருங்க அவர் திடீர் கல்யாணம் பண்ணி வைப்பார் அவர் குருமனையில் இருக்கிறாரே இருந்து நமக்கு அந்த குரு வந்து அஞ்சு அஞ்சில் இருக்கிறார் மனையில் அந்த செவ்வாய் ராசியில் இருக்கிறார் அதனால் இது ஒரு யோகங்க நமக்கு தனுசு ராசிக்காரவங்களுக்கெல்லாம் முப்பது நாளுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருவார் ஆறுக்கு போனாலும் தப்பு இல்லைங்க ரிஷபத்துக்கு குரு போனால் கூட நமக்கு நன்மைகள் தாங்க குடும்பத்தை பார்க்குறாரு அதனால் திருமணம் சுபகாரியம் தன வரவு எல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்குங்க அடுத்தது அடுத்த குரு பயிற்சியும் ஏழாம் இடத்துக்கு தான் போகிறார் ஆக வரிசையாக வந்து அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு வருஷமும் நமக்கு நன்மைகள்ங்க நமக்கு தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி வர்ற வ அடுத்த சனி பயிற்சி வர்ற வரைக்கும் நமக்கு குரு பலன் நல்லா இருக்குதுங்க இப்போ இந்த மாதத்தை மட்டும் ரெண்டில் இருக்கிற சூரியன் கொஞ்சம் சூடாக பேச்சு வரும் குடும்பத்தில் சிறு சிறு செல செலப்பு வரும் தண்ட செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக நடக்கும் நாளில் இருக்கிற ராகு நமக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாரு அதுலேயும் கொஞ்சம் கூடுதலான செலவு தாங்க வரும் கண்ணில் ஏதாவது சிறு உபாதைகள் கொடுக்கலாம் இந்த த இந்த தை மாதத்தில் ரெண்டில் சூரியன் இருக்கல நேத்திரஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு ஆக என்னால் நமக்கு நேத்திரத்தில் ஏதாவது சிறு சிறு உபாதைகள் கண்ணாடி மாத்திர மாதிரி வரும் ஏதாவது சிறு சிறு உபாதைகளை கொடுக்குங்க மற்றபடி நமக்கு வந்து தனுசு ராசிக்கு மூணில் சனி ஆட்சியாக இருக்கிறார் நாலில் ராகு நல்ல இடத்துல இருக்கிறாரு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அடுத்தது பாருங்கள் குரு அஞ்சில் இருக்கிறாரு எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் தாங்க இருக்குது இப்போ வந்து சூரியன் தான் நமக்கு அதுவும் நமக்கு பாக்கியாதிபதி தான் சூரியன் நல்லது தான் செய்வார் இருந்தாலும் அவருடைய வேகம் ஜாஸ்தி இல்லைங்களா அதனால் நமக்கு இந்த நம்ம ராசியில் உட்கார்ந்த மாதம் மார்களையும் இப்போ ரெண்டில் குடும்பத்தில் வாக்கில் பேச்சில் இருக்கிற சூரியனும் சிறு சிறு உபாதைகளை கொடுக்கும் உபாதை கொடுக்கலனால கூட யோகத்தை செய்கிறதுக்கு பாக்கியம் இல்லை அந்த மாதிரி ஓத்திரம் பண்ணலனாலும் உபகாரம் பண்ணலனாலும் ஓத்திரம் பண்ணாமல் இருன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அது மாதிரி நமக்கு வந்து சங்கடங்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா சனி நமக்கு மூணில் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மற்றபடி நமக்கு நல்ல மாதம் தாங்க இந்த இந்த மாதம் தனுசுக்கு ஏழரை ச நடக்கும்போது கூட இப்படி சிரமப்படலைன்னு ஒரு புலம்பல் வந்திருக்குங்க இந்த தனுசு ராசிக்காரங்களை கேட்டாக்க என்ன போங்க சனி சனி சனிப்பயிற்சி சனி சனிப்பயிற்சியாகி ஒரு மாதம் ஆகுது ஒன்றுமே காணாங்கம்பாங்க ஏன்னால் நியாயம்தான் அவங்க பேசுகிறது ஏன்னா ஒம்ப ஏழரை வருஷம் இருக்கிறது ஒம்பது வருஷம் அனுபவிச்சிருக்காங்களே அதனால் விரக்தியில் பேச தான் செய்வாங்க இருந்தாலும் மாசி மாதத்துலேருந்து தனுசு ராசிக்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றங்கள் நடந்து கொண்டே வருங்க அடுத்தது புகழ் கௌரவம் புத்திர வகை தொழில் உத்தியோகம் இதெல்லாம் இடைஞ்சல் இல்லைங்க அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதம் மட்டும்தான் பணம் வந்து அதிகமாக செலவாகும் தண்ட செலவுகள் வரும் கூடுதலாக செலவு வரும் பேச்சு கொஞ்சம் சூடாக பேசிடுவோம் கோவப்படுத்தி விட்ருவாங்க நம்மளை சும்மா இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இந்த தை மாதத்தை விட அடுத்து வரக்கூடிய மாசி மாதம் நமக்கு நல்ல பலனை செய்வார் இந்த சூரியன் அது குலதெய்வத்தோட அருள் இருக்குது மாசி மாதத்தில் தனுர் ராசிக்காரங்களாம் குலதெய்வம் கோயில் போய்ட்டு வந்துருங்க மாசியிலேருந்து நமக்கு நல்ல பலன்களை செய்யும் அடுத்தபடியாக பாருங்கள் ஜனவரி பதினாறு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு டென்ஷனுங்க ரொம்ப கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க சூடாக பேசிடாதீங்க ஜனவரி பதினாறு ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தேழு அப்புறம் பிப்ரவரியில் வந்து ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு அந்த மாதிரி அதுவும் டென்ஷன் தாங்க அடுத்தபடியாக பாருங்கள் பதினைஞ்சாந்தேதி பணம் வரவு வருது பதினஞ்சு பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்று முப்பது முப்பத்தொன்று ஜனவரியில் இதிலெலாம் பணம் வரவு வருதுங்க நமக்கு மகிழ்ச்சி வருது அந்த டேட்டிலலாம் அடுத்தபடியாக பாருங்கள் பிப்ரவரியில் ஒன்று ரெண்டு 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 மூணு ரெண்டும் பணம் வரவு வருது மகிழ்ச்சி வருது சந்தோஷம் கிடைக்குதுங்க நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு கண்ணை உருத்துகிற மாதிரி கூடுதலான செலவு வருங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க நமக்கு நல்ல நான் இந்த மாதத்தில் ஒரு மாதத்தை கொஞ்சம் பொறுமையாக இந்த தெய்வ சிந்தனையோடு சூரிய நாராயணன் டெய்லி கும்பிடுங்க காலையில் சீக்கிரமாக இருந்துருச்சு அடுத்தபடியாக விநாயகர் ஆஞ்சநேயர் கோ கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருங்க இந்த தை மாதத்துக்கு அப்புறம் மாசியிலேருந்து நமக்கு நல்ல நிலைகள் ஏற்படுத்தி கொடுப்பார் நமக்கு குரு இந்த மாதிரி நான் திருமணம் புத்திர சந்தானம் தொழில் வெளிநாடு போகிறது எல்லா வகையிலும் பாசிட்டிவாக நடத்துருங்க அது மாதிரி ஒரு நல்ல நேரம் மாசி மாதத்துலேருந்து வணக்கம் நன்றி